Hey, hello friends, now I'm SKA பேசுறேன். ஹமாஸின் சின்வருக்கு வந்த தோல்வி மொத்த உலகத்துக்கே கிடைத்த வெற்றி. முக்கியமாக இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றி இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்க. தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் தலைவர் சின்வருக்கு மிக மோசமான ஒரு நேரத்தில் முகமது டெய்ஃப் மரணம் வந்துள்ளது என்பது பற்றி உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் கூட்டம் கவலைப்பட ஆரம்பித்து விட்டது. இந்த போர் தொடங்கிய பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உலகமே இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பித்ததாக ஹமாஸ் நம்பினார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து தாக்குதலை செய்தாலும் அவர்களால் வெற்றியை காண முடியாது என்று நம்பி ஹமாஸின் காசா தலைவர் சின்வர் எப்படியாவது வெற்றி பெறுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் திடீரென சின்வரின் மிக முக்கியமான நண்பர் இறந்தாரோ தப்பி பிழைத்தாரோ இன்னும் தெரியவில்லை. ஆனால் முகமது டெய்ஃப் ஒளிந்திருந்த இடத்தை, மறைந்திருந்த இடத்தை சரியாக கண்டுபிடித்து செய்த தாக்குதலே சின்வருக்கும் ஹமாஸுக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இதனால் இந்த போரின் வேகமே மொத்தமாக மாறிவிட்டது, போரின் போக்கே மாறிவிட்டது. 9 மாதங்களாக ஹமாஸ் தலைவர் சின்வர் மக்களுக்கு மத்தியில், பிணை கைதிகள் மத்தியில் தன்னை ஒரு பிணை கைதியாக வைத்து தன் உயிரை பாதுகாக்கும் விதத்தில் ஆழமான டனல் அண்டர் கிரவுண்ட் பகுதிகளில் ஒளிந்து கொண்டு தனது மொத்த தீவிரவாத கூட்டத்தை பறிகொடுத்து தன் மக்களை அழித்தது மட்டுமல்லாமல் அல்மோஸ்ட் 2 லட்சம் காசா மக்களை இஸ்ரேலின் வெடிகுண்டுக்கு இரையாக்கினார். அல்மோஸ்ட் $100 பில்லியனுக்கும் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசஸ், தொழிற்சாலைகள் என காசாவில் எல்லாமே மொத்தமாக அழிந்து விட்டது. இவை அனைத்திற்கும் காரணம் இந்த சின்வர் என்பவனின் ஒரு தனிப்பட்ட மனிதனின் தீவிரவாத செயல். காசா அல்மோஸ்ட் 40 வருடங்கள் பின்தங்கிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திடீரென ஹமாஸ் கூட்டம் இஸ்ரேல் படையை தோற்கடிக்க ஆரம்பித்ததோ என்ற பேச்சை இந்த ஹமாஸ் மற்றும் ஒரு சில அரபு நாடுகள் உலக அளவில் உருவாக்க ஆரம்பித்தது. சின்வர் கூட அப்படித்தான் நம்ப ஆரம்பித்தார். ஹாஸ்டேஜ் பேச்சுவார்த்தையில் சின்வரின் அணுகுமுறை, அவர் எடுத்த அப்ரோச் ஹமாஸின் அந்த தலைக்கணத்தை காட்டியது. நவம்பர் மாதத்தில் 1 வாரம் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இஸ்ரேல் சொன்ன எதையுமே ஹமாஸ் கூட்டம் கேட்க மறுத்தது. உலக நாடுகள் சொன்னதையும் நிராகரித்தது. அவர்கள் நேரத்தை கடத்த கடத்த அவர்கள் வெற்றி பெறுவதாக சின்வரே நம்ப ஆரம்பித்தார். சர்வதேச நாடுகள் இஸ்ரேலை மெதுவாக ஒரு அழிக்கும் சக்தியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகள் கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு ஹமாஸ் பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு செலவு 1,00,000 மக்களின் உயிர். இதற்கிடையில் உலக நீதிமன்றம் நத்தனியாக மற்றும் பாதுகாப்பு மந்திரி கேலண்டை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டது. உடனடியாக ஒரு சில நாட்களுக்கு பிறகு நார்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட ஒரு தனி பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக பேசிக்கொண்டார்கள், அறிவித்தார்கள். அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய கொடுமையான தீவிரவாத தாக்குதலை பாலஸ்தீனிய மக்களுக்கு சுதந்திரத்தை கொண்டு வர, வரலாறு காணாத வெற்றியை கொண்டு வரும் என்று ஹமாஸ் கூட்டம் பேச ஆரம்பித்தது. நேரம் செல்ல செல்ல பைடன் நிர்வாகமும் இஸ்ரேலை விட்டு சற்று தள்ளி செல்ல ஆரம்பித்ததோ என்று தோண ஆரம்பித்தது. அதற்கான கேள்விகள் எழும்பியது. பைடன் மாற்றி மாற்றி பேச ஆரம்பித்தார். ஹமாஸ் சொல்லக்கூடிய 1,00,000, 2,00,000 சாவு எண்ணிக்கையை நம்புவது போலவும் இஸ்ரேல் இப்படி பொதுமக்களை கொல்லக்கூடாது என்றும் பேச ஆரம்பித்தார். ரஃபாவில் இஸ்ரேல் செய்யவிருந்த மிகப்பெரிய தாக்குதலை தடுக்க முயற்சி செய்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு தெரியும், சின்வர் பிணை கைதிகளுக்கு மத்தியில் அந்த அப்பாவி மக்களின் உயிரை, தனது உயிரை காப்பாற்ற பயன்படுத்தி ரஃபா டனலில் ஒளிந்திருந்தார் என்பது இஸ்ரேலுக்கு தெளிவாக தெரியும். ஒரு தீவிரவாத தலைவன் சின்வரை தப்பிக்க வைக்க அமெரிக்கா உதவுகிறது என்ற பெயரில் ஒரு சில பிணை கைதிகளான அமெரிக்க குடிமக்களை பைடன் விடுவிக்க அக்ரிமெண்ட் செய்யப்பட்டது. அப்படியே நடந்தது. அந்த இடைவெளியில் சின்வர் ரஃபா எல்லையை கடந்தார். அந்த விதத்தில் எகிப்து கூட இஸ்ரேலை ஏமாற்றியது. இன்னொரு பக்கம் ஐநா சபை இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பித்தது. ஐநா சபை சீஸ்ஃபயர் தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஆனால் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை செல்லுபடியாகாமல் செய்தது. இல்லைனா இஸ்ரேல் விடாது. இஸ்ரேலி அரசியலை உன்னிப்பாக கவனித்த சின்வரும் மற்ற தீவிரவாத தலைவர்களும் நாட்கள் செல்ல செல்ல நத்தன்யாகு மீது வளரக்கூடிய உள்நாட்டு கோபத்தை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்த முயற்சி செய்யப்பட்டது. பிணை கைதிகளின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் செய்த பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நத்தன்யாகுவுக்கு எதிர்ப்பாக மாறியது.
அதிகமான இஸ்ரேலிய மக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். அப்படியானால் ஹமாஸ் தோற்கடிக்கப்படாமல் ஹாஸ்டேஜஸ் வீடு திரும்புவார்கள் என்று அர்த்தம். அதற்கு அர்த்தம், இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நத்தனியாகுவை காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்க வற்புறுத்துவதும் இப்போதைக்கு ஹமாஸை அதிகாரத்தில் விட்டுவிடலாம் என்ற நிலை வருமோ என்ற சந்தேகங்கள் எழும்பியது என்று என்ன தோணியது. இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நத்தன்யாகுவின் ஹீரோ அணுகுமுறை, ஹீரோ அப்ரோச் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. ஐடிஎஃப் செய்த தாக்குதல் இதுவரை வரலாற்றில் யாருமே செய்யாத அளவுக்கு மாறியது. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சிறிய இடத்தில் இவ்வளவு பெரிய தாக்குதல் உலக வரலாற்றில் உலகத்தில் இதுவரையிலும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ரஃபா தாக்குதலை தடுக்க பைடன் எவ்வளவு முயற்சி செய்தாலும், ஆயுதங்களை கொடுக்க முடியாது என்று சொன்னாலும், ஐடிஎஃப் தொடர்ந்து தாக்குதலை செய்தது. இஸ்ரேல் பெரிய அளவில் தவறு செய்யுதோ என்று அமெரிக்கா யோசிக்க ஆரம்பித்தது. உடனடியாக ஈரான் தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலுக்கு கோபம் உச்சத்தில் போனது அப்படின்னு சொல்லலாம். உடனடியாகவே ஹிஸ்பல்லாவை கடுமையாக தாக்க ஆரம்பித்தது இஸ்ரேல். பெரிய பெரிய கமாண்டர்ஸ், தீவிரவாத கூட்ட தலைவர்களை குறிவைக்க ஆரம்பித்தது. பாலஸ்தீன தலைவர்கள் ஹமாஸை, சின்வரை வெளிப்படையாக வெறுக்க ஆரம்பித்தார்கள், குற்றம் சொல்ல ஆரம்பித்தார்கள். பிளிங்கன் வெளிப்படையாக ஹமாஸை கண்டித்தார். பாலஸ்தீன மக்களும் சரி, பாலஸ்தீன தலைவர்களும் சரி, ஹமாஸுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் இஸ்ரேலை எதிர்க்க வேண்டியதானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதிகமான இடங்களில், அது இராணுவமாக இருந்தாலும் சரி, ஐடிஎஃப் படையாக இருந்தாலும் சரி, மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஹமாஸ் ஒளிந்திருப்பது தவறு அப்படின்னு பாலஸ்தீனிய மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஹமாஸ் இஸ் ஆக்சுவலி ஹைடிங் பிட்வீன் தி ரெசிடென்ஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் சேவ் இட் செல்ஃப். மக்களுக்கிடையில் ஒளிந்திருந்து கொண்டு தன்னை பாதுகாக்க ஹமாஸ் முயற்சிக்கிறது, தவறான செயல்களை செய்யுது அப்படின்னு பாலஸ்தீனிய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. பாலஸ்தீனிய அத்தாரிட்டி பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் சொல்றாரு, ஹமாஸ்க்கு லீகல் மாரல் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக தேவை. இந்த இஸ்ரேல் காசா போர்ல மக்களுக்கிடையில் ஒளிந்திருந்து கொண்டு போர் செய்வது, போர் செய்யல ஒளிந்திருப்பது ஹமாஸின் லீகல் மாரல் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிய காட்டுது, அந்த பொறுப்பு இல்லாத ஒரு தனத்தை காட்டுது அப்படின்னு பிஏ அத்தாரிட்டி அப்பாஸ் பேசினார். நம்ப முடியுதா? இன்ஃபுளுன்சியல் பிசினஸ் கம்யூனிட்டி, நார்தன் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெனின் நபூலஸ் எல்லாருமே ஹமாஸின் இந்த அப்ரோச்சை, இந்த அணுகுமுறையை எதிர்ப்பாக பேசினாங்க. மக்களுக்கிடையில், ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்க்கு இடையில் மக்களுக்கு இடையில் ஒரு டெரர் ரூப் மறைந்திருப்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்னு காசாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்மேன், அதாவது பொதுவாக இந்த வெஸ்ட் பேங்க் டெரருக்கு பணம் பொருள் எல்லாமே கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் சின்வருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே நேரத்தில் ஹெசபல்லா தொடர்ந்து தாக்குதலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் மெத்தடுக்கு ஹெசபல்லாவே போகுதோ, தாக்க ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அவங்க தேர் மேஜர் அச்சீவ்மெண்ட் எப்ப வந்ததுன்னா, நார்தன் பார்டர்ல மிகப்பெரிய தாக்குதல் செஞ்ச நேரத்தில். ஆனா அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வகையில ஹமாஸ் வந்து தொடர்ந்து ஆபத்துகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தது. ஆயிரக்கணக்கில் இறப்புகள் சரிவா நடந்துகிட்டே இருந்தது. இஸ்ரேல ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த சனிக்கிழமை முகமது டெய்ஃப் இருந்த இடத்துல ஒரு பெரிய கொடுமையான தாக்குதல் தாக்கி, அந்த நிமிடமே 100க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுல ஒருத்தர் கண்டிப்பாக முகமது டெய்ஃபாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து இஸ்ரேலின் ஏர்போர்ஸ் செய்த ஒரு மேசிவ் அட்டாக். அந்த காம்பவுண்டுக்குள்ளாடியே இவர் வந்து மறைஞ்சு ஒழிஞ்சு இருக்கிறாரு அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பெரிய தாக்குதல் செய்யப்பட்டது. வாழ்க்கையில இனிமே வந்து இவன் உயிரோட நடமாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன், ஒரு எதிர்பார்ப்புடன் செய்யப்பட்டது. அந்த கான் யூனிஸ் பகுதியில ரஃபாவுடைய இன்னொரு கமாண்டர், சின்வருடைய பிரதர் சின்வர் சலாமே அங்க இருந்ததுனால இந்த முகமது டெய்ஃப் வந்து கண்டிப்பா அவனை பார்க்க போயிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தான் அந்த தாக்குதல் செய்யப்பட்டது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல், பெரிய தாக்குதலில் நீங்க பாருங்க, இந்த டெய்ஃப் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த மொத்த தாக்குதலையுமே கோஆர்டினேட் பண்ணது இவன் தான். மொத்த ஹமாஸ் மிலிட்டரி பில்டப்புக்கே காரணம் வந்து முகமது டெய்ஃப் தான். அந்த கலெக்ஷன் ஆஃப் டெரர், அந்த ஏற்கனவே இருந்த டெரர் செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி
ஒரு ஸ்ட்ரக்சர்டு குரூப் ஆக்கி 1200 மக்களை கொல்லக்கூடிய அளவுல அக்டோபர் 7 மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சதே இந்த டெய்ஃப் தான். திருப்பியும் உன் எஸ்கேப் ஆயிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க பாருங்க, சின்வரும் டெய்ஃபும் ஆல்மோஸ்ட் சேம். சின்வர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஹமாஸ் தலைவராக இருக்கிறான்னா அதே மாதிரி தான் இந்த முகமது டெய்ஃப். சோ இப்ப நத்தனியாகவும் சரி, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸும் சரி, அவங்க சொல்லக்கூடிய ப்ராமிஸ், ஹமாஸுடைய எல்லா தலைவர்களையுமே நாங்க ரீச் பண்ணுவோம். முக்கியமாக டெய்ஃப கொன்னது மாதிரி ஒருவேளை இறக்கலன்னா கூட டெய்ஃப எப்படி தாக்கணுமோ, முகமது டெய்ஃப் எப்படி தாக்கப்பட்டானோ அதே மாதிரி சின்வரும் தாக்கப்படுவான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வளர்ந்தவனுங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியா வளர்ந்தவனுங்க, சரியா? எனவே இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பாக நத்தன்யாகுவின் வலையில் சின்வர் விழுந்துட்டான். இப்போ ஹாஸ்டேஜ் பேச்சு அப்படின்னு வரும்போது, சீஸ்ஃபயர் பேச்சு அப்படின்னு வரும்போது, என்ன கண்டிஷனா இருந்தாலும் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஹமாஸுடைய தலைவர் வந்தாச்சு. இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில அது கத்தார் வழியாக இருந்தாலும் சரி, எகிப்து வழியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம். சின்வருடைய டீல் வந்து இப்போ இந்த போர் எப்படியாவது முடிவுக்கு வரணும். ஏன்னா மீதி இருக்கிறது அவன் மட்டும்தான். இவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் இஸ்ரேலுடைய மொசாடும் சரி, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸும் சரி, இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இவனை தூக்குவாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் மொத்த நாடுமே கங்கணம் கட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சின்வருக்கு தற்போது தெரிந்து விட்டது. அமெரிக்கா சொல்வதையே கேட்காத இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நிலை ஹமாஸுக்கு தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவின் கப்பற்படைக்கு அனுப்பப்பட்ட ரஷ்யாவின் முதல் டுசில் போர்க்கப்பல், ரஷ்யாவின் பொருளாதார தடை காரணமாக கொஞ்சம் தாமதமான காரணத்தினாலும் இந்த கப்பல் கொஞ்ச காலமாகவே இங்கு வராமல் இருந்தது, தற்போது ரெடி ஆகிவிட்டது. அதனுடைய முதல் கப்பல் இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் என்று உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா இந்திய உறவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவுடன் பல ஆயுத ஒப்பந்தங்களை செஞ்சிருக்கு. அதை முடிக்கத்தான் இந்திய பிரதமர் அவருடைய ரீசன்ட் விசிட். என்னதான் இந்திய ரஷ்ய உறவில் மேற்கத்திய நாடுகளுக்கும் முக்கியமாக அமெரிக்காவுக்கும் இந்தியா மேல கொஞ்சம் கடுப்பு மனக்கசப்பு இருந்தாலும், சைனாவை குறிவைப்பதற்காகவே ஒண்ணுமே இல்லாதது போல, எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல ஒன்னு சேர்ந்து ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான் இப்ப நடக்கு. இந்திய பெருங்கடலில் சைனாவுடைய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்காக இந்தியாவுடன் ஒன்னு சேர்ந்து அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியை செஞ்சிருக்கு. இதில் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த USS தியோடரே ரூஸ்வெல்ட் CVN-71 விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இந்த பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சைனாவின் இலக்குகளை தாக்குவதற்கும் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் விதத்தில் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒரு போர் நடந்தால், சைனாவை தாக்கினால் எப்படிப்பட்ட போர் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பயிற்சி செய்யப்பட்டுள்ளது. இது சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக இந்தியாவுடன் இணைந்திருப்பதாக காட்டுவதற்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சி. இந்தியாவுக்கு எதிராக எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த சைனா. அது திபெத் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத தலைவலியாக குடைச்சலாக சைனா இந்தியாவுக்கு இருந்துகிட்டே இருக்கான். நேற்று காலையில் கூட ஜம்மு காஷ்மீரில் அதிகம் ஆயுத ஏந்திய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்தியா பெரிய பதிலடி தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்திக்கிட்டே இருந்தா அது எப்படி சரியாகும் சொல்லுங்க? இன்று மொத்த உலகமே எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலாக தீவிரவாதம் மாறிவிட்டது. இவர்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சின்வருக்கு வந்த தோல்வி மொத்த தீவிரவாத கூட்டங்களுக்கே வரணும், மொத்த உலக தீவிரவாதிகளுக்கே எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. இது உங்களுடைய ஆசைனா எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை விரிவாக கமெண்ட் பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.